ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் இன்றைக்கி முடக்கட்டான் தலையை வச்சு இலைய வச்சு குழிப்பணியாரம் செய்வது சொல்கிறேன். இந்த முடக்கட்டான் தலை நான் எங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் தான் வச்சேன். அது மாதிரி கொஞ்சமாக பறித்து இருக்கிற இலைய பூரா கிள்ளி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கழுவி எடுத்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர், பச்சை அரிசி ஒரு டம்ளர், எல்லாத்தையும் கலந்து அரைச்சிட்டு 3 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். உளுந்தம்பருப்பு போடலாம். இப்போ இலையும் நல்லா கொழகொழான்னு இருக்கிற வலுவலுன்னு இருக்கிறதுனால உளுந்தம்பருப்பு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா ஒரு பிடி இல்லைன்னா அரை டம்ளர் போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை. அந்த மாவை தனியாக வச்சுட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா தாளிச்சிக்கணும். தாளிக்கும் போது தான் அந்த வெடித்தா தான் உங்களுக்கு பச்சை வாசனை வராமல் இருக்கும், கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கடுகும் உடம்புக்கு நல்லது, அயன் சத்து நிறையா இருக்குது, அதுவும் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது சீரகம். சீரகம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அடுத்தது கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் வதக்கி நல்லா வதக்கணும்னா இதுவும் அந்த குழிப்பணியாரம் சாப்பிடும்போது இந்த பருப்பும் கூட சாப்பிடும்போது நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதே போல் வதக்கிட்டு 1 கப்பு சின்னதாக உளிச்சி, அதாவது பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் வதக்கிக்கணும் பொன்னிறமாக. இந்த பொன்னிறமாக வதக்கும்போது பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவும் போட்டுக்கலாம், உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். மாவு அரைக்கும் போதே கூட உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட இதில் போட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு பொறுத்த இதாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும், பொன்னிறமாக வதக்கணும். அப்படியே பச்சையாக போட்டோன்னா குழிப்பணியாரம் வேகத்துக்கு லேட்டாகும், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் குழிப்பணியாரம். இதை வந்து மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் எடுத்து கொட்டணும். அதாவது அரிசி மாவு, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி மாவு, இலை, அதாவது முடக்கட்டாந்தலை இலை, இந்த வெங்காயம், பருப்பு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டு அதாவது நல்லா கலந்துக்கணும். உப்பு தேவையான அளவு. இது வந்து ஒரு நாள் புளிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். மாவு புளிச்சிருக்கும், ஆனால் கீரை அப்பைன்னு அரைச்சி ஊற்றிக்கணும். நல்லா குழி பண்ணி அரைக்கல்லில் ஊற்றணும். நல்லா பாருங்கள், இது நல்லா சூடாகிடுச்சா என்னென்னு. இப்படியே கையை வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது அனல் அடிக்கும். அனல் அடித்தோன்னே காஞ்சிடுச்சுன்னு எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேணுங்கிற அளவு ஊற்றலாம், இல்லை உங்களுக்கு வேணான்னாலும் நான்ஸ்டிக் வேணாம் அப்படின்னாலும் இருந்துக்கலாம். ஆனால் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யும் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான், ஆயில் தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அந்த குழித்தட்டில் குழிப்பணியாரம் கிண்ணத்தில் ஊற்றிட்டேன். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், 1 கால் மணி நேரமாவது எடுக்கும். ஏன்னா உள்ள மாவு வேகணும் தானே, கீரை இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் நல்லா வேகணும். இது போல் திருப்பி போடணும் பாருங்கள். திருப்பி போடும்போதே கொஞ்சம் பிச்சிட்டு வர்றதுனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வெந்திருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு திருப்பி போட்டும் 15 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் மொத்தம் ஒரு குழித்தட்டு முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வைக்கலாம். இதுக்கு வந்து மிரியம் சொல்லுவோம், அதாவது வெங்காய சட்னி. இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். நான் வெங்காய சட்னி தான் வச்சுருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ஊற்றினா பசங்களுக்கு சில டைம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த குழிப்பணியாரனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், யம்மியாக இருக்கும். வீட்டுக்கு